ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங், அதாவது நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியும் கவர்மெண்ட் காலேஜுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கிடையாது. ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது தமிழ்நாட்டில் புதுசாக ஓப்பன் பண்ண 7 ப்ரைவேட் ஆர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபோர்த் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது 23/11/2022 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது. வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இன்னும் ஆகலை, ஐ மீன் அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம எப்படி வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே போல் மெரிட் லிஸ்ட், அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கம்யூனிட்டி வைஸ் மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓசிக்கான மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 89.750 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்கல. பிசிக்கான மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 81% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 76.250 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீம்கான மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 81.250 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 78 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எம்பிசிஆர் டிஎன்சியோட வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 81.002 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.500 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ எஸ்சிக்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஐ மீன் மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கான மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது 81% அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கான வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 75.500 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்சி அருந்ததியர் ஆர் எஸ்சிஏக்கான மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 78.302 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது 75.250. எஸ்டிக்கான மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 62% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கான வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 59.500 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் மெரிட் லிஸ்ட் அண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கான ஒரே காரணம் ப்ரைவேட் காலேஜஸில் எல்லாருமே சீட் அப்படிங்கிறது ஃபில் ஆக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து வேரியபிளாக தான் இருக்கும். அடுத்தடுத்த லெவல் கவுன்சிலிங் கூட வரலாம், ஐ மீன் சீட் வந்து வேகன்சி இருந்தது அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இப்போ கட் ஆஃப் மார்க் அடுத்து பார்த்தோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நம்ம ஏற்கனவே மெயில் சென்ட் பண்ணுமோ அதே போல் தான் இதுலேயும் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 23/11/2022, அதாவது இன்று இரவுலேருந்து நீங்கள் 26/11/2022 23, 24, 25, 26 இந்த ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ் கவுன்சிலிங் வந்து பண்ணமோ அதே போல் தான். ஏன் அப்படின்னா இது டிஎன்டிஏலியோ நம்மளோட யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே ஒரு ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது என்றைக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/11/2022 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த காலேஜ் கேட்குறீங்களோ அந்த காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி தந்துடுவாங்க. இதில் வந்து இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படி மாதிரி எந்த விதமான தேவையும் கிடையாது. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் வேணும் அப்படி மாதிரி மேபி யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கால் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அந்த ஒரு காலேஜ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த கட் ஆஃப்க்கு மேலே மட்டும் இருந்தாலே போதும், வேறு எந்த விதமான தேவையும் வந்து இதில் வந்து இருக்காது. உங்களுக்கு 28ஆம் தேதி அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா, ஆன்லைனில் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலராக யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஒரு ஃபீஸை வந்து கட்டிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண அன்றைக்கே கூட நீங்கள் வந்து பார்ட்டி இன் பர்சனாக போய்ட்டு நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணணும். அதாவது பர்சனாக இன் பர்சனாக வந்து காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 28/11/2022 30/11/2022, அதாவது 28, 29, 30 இந்த ஒரு 3 நாளில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு காலேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு இதை வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் ப்ரைவேட் லா காலேஜுக்கான ஒரு கவுன்சிலிங்.
ஸோ இப்போ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்றதோ அதே போல் தான் நடக்க போதும். உங்களுக்கு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் தான் வந்து வரப்போதும். என்னென்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து காலேஜில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நேரடியாகவே உங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்து எந்த காலேஜ் வேணும் அப்படி மாதிரி கேட்டு அதுக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி தந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க காலேஜ் தான் நீங்கள் வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறபோது ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவீங்க இல்லையா. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு வழிங்கிறது கிடையாது, அதுதான் வந்து பண்ணி ஆகணும் அதில். ஸோ சீட் வந்து ஃபில் ஆகிற காரணத்தால தான் இந்த ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட யூனிவர்சிட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லேருந்து தனியாக வந்து கவுன்சிலிங் கோட்டார், கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படிங்கிறது அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கோட்டாவில் இருக்க சீட் அப்படிங்கிறது நம்மளோட யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு கீழே கவுன்சிலிங் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த ஒரு காலேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு காலேஜ் பற்றி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோவிலே ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இந்த காலேஜ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளை வந்து சொல்லியிருந்தோம் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகும் நிறைய வீடியோ அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வந்து இந்த காலேஜஸ் பற்றி இல்லை ப்ரைவேட் காலேஜை பற்றி ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா படிக்கணும், ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் அப்படிங்கிறது பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்குவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேடியோ. தேங்க்யூ.